அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக ஆன்மீக வணக்கங்கள். 2019 ஆங்கில புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டான பலன்கள், அவர்களுக்கு உண்டான அமைப்புகள், பரிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்க போகுது? வரக்கூடிய 2019 ஆங்கில புத்தாண்டில் குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்காரு. சனி 2 இடத்துல பாத சனியாக, போக்கு சனியாக, குடும்ப சனியாகவும், ராகு கேதுகள் முறையே 2019 மார்ச் மாதத்துக்கு அப்புறம் 8-2 இடங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்காங்க உங்கள் ராசியில். கடந்த 6 ஆண்டுகளாக உங்கள் ராசிக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்துச்சு. முதல் 2.5 ஆண்டு விரய சனியாக வந்து கடுமையான விரயங்களை, அதுவும் தேவையில்லாத செலவுகளை தந்து, பற்றாக்குறையை தந்து கடனை ஏற்படுத்தினாங்க. அடுத்த 2 ஆண்டுகளில் ஜென்ம சனியாக வந்து அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி மனசஞ்சனங்களை கொடுத்து, அதாவது 20-25 வயசில் இருக்கிற இளைஞர்களுக்கு காதல் தோல்விகளையும், 20-35 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயத்தில் பிரச்சனைகளையும், அதனால் வரக்கூடிய மனசஞ்சலங்களும், அந்த வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு கடன், நோய், எதிரி, இந்த வழக்குகள், குழந்தைகளால் மனக்குழப்பங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்களுக்காக மனக்குழப்பங்களை சனி பகவான் தந்துட்டு இருந்தார். பொதுவாக 7.5 சனியை வெல்றதுக்கு லக்னாதிபதி, ராசியாதிபதி வலுவாக இருந்தால் தான் முடியும். இவர்களுக்கு வீடு கொடுத்தவர்களும் வலுவாக இருக்கணும். பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வ புண்ணியாதிபதி இதுவும் வளர்த்தவர்களாக 7.5 சனி இருந்தால் மட்டும்தான், 7.5 சனி அவங்களுக்கு கெடுதல் அவ்வளோவா வந்து செய்கிறது இல்லை. ஜனன ஜாதகத்தில் சனி சுபராசிகளில் அமைய பெற்று சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு பகை, நீச்சம், வக்ரம் பெற்றிருக்குமானால் சனியால் 7.5 சனி காலங்களில் பெரிய அளவில் துன்பங்கள் இருக்காது. சுபராசிகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், வளர்பிறை சந்திரனாக இருந்தால் கடகராசியும் சுபராசியாக வரும். 7.5 சனியில் நல்ல யோகத்தை தரக்கூடிய தசாபுக்திகள் நடக்கும்போது தோட்டம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஆடம்பரமாக திருமணம் செய்கிறது, வெளிநாடு சென்று நல்ல சம்பாத்தியம் செய்வது போன்ற நல்ல பலன்கள் நடக்கும். 1, 5, 9, 10 போன்ற நல்ல ஆதிபத்தியங்களை வாங்கக்கூடிய கிரகங்களின் தசைகளின் மேலே சொன்ன சுப விரயங்கள், அதாவது இந்த மாதிரி தோட்டம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறது, இந்த மாதிரியான சுப விரயங்கள் இருக்கும். 7.5 சனியில் ராகு தசையோ, சந்திர தசையோ, சனி தசையோ அல்லது இவர்களின் புக்திகளோ நடக்கும்போது பொருள் இழப்பு, உயிர் இழப்பு, விபத்துக்கள், நஷ்டம், அவமானம், அசிங்கம், சிறைக்கு போகிறது அல்லது ஜென்மம் போன்ற பலன்களை சனி பகவான் தருவார். விருச்சக ராசிக்காரர்கள் பலருக்கு உயிர் இழப்புகள், பொருள் இழப்பு, வருமான இழப்பு, அவமானம், குடும்ப பிரிவு, கடன், வழக்கு அப்படின்னு சாதகமற்ற பலன்களை சனி பகவான் இதுவரை உங்களுக்கு தந்துட்டு இருந்தார். தற்போது உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்துட்டார். குரு லக்னத்தோடு ராசியோடு சம்பந்தப்படுவது நல்ல யோகம்தான். அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அவரே உங்களுக்கு யோகக்காரரும் கூட, அவரே உங்களுக்கு சகல யோகங்களையும் தர கடமைப்பட்டவர். குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்க வந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். குரு உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசியை புனிதமடைய செய்வார். குரு ராசியில் இருந்து 5, 7, 9 இடங்களை பார்த்து இந்த இடங்களை புனிதப்படுத்தி குழந்தைகளால் நன்மைகளையும், ஆன்மீக புனித பயணங்களையும், லட்சுமி கடாட்சத்தையும், பண வரவுகளையும், நீண்ட நாட்களாக திருமணமாகாத ஆண் பெண் இரு பாலருக்கும் திருமணம் நடத்தி வைப்பார். திருமணமான தம்பதிகளுக்கு அந்யோன்யம் ரொம்ப அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்ப ஒற்றுமையின் காரணத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஆண்டு 2019 விருச்சக ராசிக்காரர்களுக்கு. கூட்டு தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண வழக்குகள் ஏதேனும் இருந்தால் குரு பகவான் அதில் வெற்றியை ஈட்டி தருவார். நண்பர்கள் நல்லா உதவுவாங்க. சிலருக்கு காதலில் வெற்றி தரும் ஆண்டாக இந்த 2019 இருக்கும். பாத சனியாக, குடும்ப சனியாக வருவதால் சனி குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுக்கு. 2019 மார்ச் மாதத்துக்கு பிறகு ராகு கேதுகள் முறையே
8 இரண்டாம் இடங்களில் பெயர்ச்சியாக போகிறாங்க. குடும்பத்தில் உள்ள சனியை கேது சுபப்படுத்தி சனி நான்காம் இடமான தன் வீட்டை தானே பார்த்து தாயார், மனை, மாடு, கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து போன்ற ஆதிபத்திய காரகத்துவங்களை பெருக்குவாங்க. எனவே தாயாரால் நன்மைகள் கிடைக்கும் ஆண்டாக இந்த 2019 இருக்கும் விருச்சகராசிக்காரர்களே. விவசாயிகளுக்கு 4 கால் உயிரினமான ஆடு மாடுகளால் நன்மை கிடைக்கும். விருச்சகராசி அன்பர்கள் சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் கூட உண்டு. ராகு கேதுகளால் அலைச்சல் அதிகமாகும், வாக்கு தவற நேரும். எனவே யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்க வேணாம். 2 இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கணவன் மனைவி இருவரில் யாருக்காவது ஒருவருக்கு விருச்சக ராசியாக இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராசியை சேர்ந்த வக்கீல்களுக்கு, வியாபாரிகளுக்கு யோகமான ஆண்டாக இந்த 2019 இருக்கும். ஏன்னா சனி 2 பாவத்தில் இருக்கும்போது கேதுவும் சனியோடு இணைஞ்சு சனியை வலுப்படுத்தி இருப்பது பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய வக்கீல், மார்க்கெட்டிங், தரகர் போன்றவர்களுக்கு நல்ல காலமாகும் இந்த 2019. ராகு 8 இருப்பது விருச்சக ராசிக்கு நல்லது. விருச்சக ராசிக்கு ராகு நன்மை தரும் கிரகம் அல்ல. ராகு 8 மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஆகும். தொழில் ஸ்தானத்திற்கு 11 இடம் இந்த எட்டாம் இடம். எனவே தொழில் சிறக்கும். தொழிலில் ராகுவால் லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 2-8 இருக்கும் ராகு கேதுகளால் சிலரை குடும்பத்தை விட்டு தூர தேசம் செல்ல வைக்கும். பாவர்கள் 2, 4, 7, 8, 12 பாவங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த வீட்டதிபதிகளை பார்க்கணும் அப்படின்றது தான் விதி. குடும்பத்தை விட்டு பிரிய வைக்கும். சனி 4 பாவமான தன் வீட்டை தானே பார்க்கறதுனால கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல காலம்தான். மேற்படிப்பு, பட்டப்படிப்பு இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு 2019 மிக மிக நல்ல காலம் அப்படின்னு வந்து சொல்லுது. கேது 2 இடத்தில் சனியுடன் சேர்க்கை பெறுவதால் ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறவங்களுக்கு யோகமான ஆண்டாக 2019 இருக்குங்க. இதுவரை இருட்டில் இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் குருவால் பிறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை நோக்கி விருச்சக ராசிக்காரர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. இதுவரை இந்த 7.5 சனியில் வாழ்க்கைனா என்ன, பணம்னா என்ன, நண்பன்னா யாரு, துரோகினா யாரு, உறவுனா எப்படிப்பட்டது போன்ற வாழ்க்கை பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. இனி யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம்தான். இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு இது போல் ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. இந்த ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் எதை பேசினாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசணும். இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது கொஞ்சம் நல்லதுங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரிகள் யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு தர வேணாம். பொதுவாக இந்த 2019 விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆண்டாக, இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து நல்ல யோகமான ஆண்டாக, தாயாரால் உதவிகள் பெறும் ஆண்டாக, விவசாயிகளுக்கு இந்த 4 உயிரினமான ஆடு மாடு இதுங்களால் நல்ல லாபம் தரும் ஆண்டாக, டிராவல் வச்சிருக்கிறவங்களுக்கு யோகமான ஆண்டாக, ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்ல சிறப்பான ஆண்டாக, வக்கீல் தொழில் பார்ப்பவர்களுக்கும் நல்ல யோகமான ஆண்டாக இந்த 2019 நிச்சயமாக இருக்க போகுது. அப்போ மொத்தத்தில் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக தான் இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பர்களே, இந்த 2019 ஆண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள், அமைப்புகள், இடையூறுகள், அதை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தையும் பார்த்தோம். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2019 ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய எங்களுடைய ஜோதிட ரகசியங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.